குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவை என்பதே வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஆயுளை கூட்டக்கூடிய ஒன்று அப்படின்றாங்க. ஆயுள்னா ஓஐஎல், அந்த ஆயுள் கிடையாது, ஆயுள் நான் சொல்கிறது லைஃப் ஸ்பேன் அதை சொல்கிறேன். ஸோ அந்த ஆயுளை கூட்டக்கூடிய அந்த விஷயத்தை நகைச்சுவை என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்றத தெரியாமல் ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் நான் தான் பெரிய ஆளுன்ற அந்த ஒரு கெத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோக்ஸுக்கு கூட சிரிக்க மாட்டுறாங்க, சிரிக்க மறக்கிறாங்க கிடையாது, சிரிக்கவே மாட்டுறாங்க, சிரிக்கக்கூடாதுன்றதில் கான்சியஸ்னஸாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு ஜோக் ஒன்று பார்க்குறீங்க, அந்த ஜோக்கோட ஒரு அவுட்கம் அப்படின்றது என்ன, அது வெளிப்படும் போது நம்மளுடைய மன அளவில் நம்மளோட உடல் அளவில் ஒரு மாற்றம் நடந்து சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. அந்த சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்றது தான் இயற்கை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிரிப்பு வரக்கூடாது அப்படின்றத தடுத்து நிப்பாட்டுறோம். இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடம்புக்கு டிசீஸாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் வந்துட்டும் இருக்குது. மெயினாக நீங்கள் சிரிக்காதப்போ வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இது ரெண்டும் மிகப்பெரிய பிரச்சனைகளாக உங்களுக்கு வரும். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்றது இந்த மன இறுக்கம் மன ஓட்டம் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்படி ஒரு முடிச்சு விழுகும்போது அந்த முடித்த ஒரு மனுஷன் அவுக்கிறானோ அப்போ தான் முடிச்சு இல்லாமல் இருக்குதோ, அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் முடிச்சுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் விழ 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 இந்த நகைச்சுவை உணர்வு அப்படின்ற விஷயம் அந்த முடிச்சு அவுத்துட்டு போயிட்டே இருக்கணும் பின்னாடியே. அப்படி இல்லைன்னா அதெல்லாம் சப்ரெஷனாக மாறி அது உங்களுடைய வாழ்க்கையில் நோய்களை உண்டாக்கி விடும், நோய்களை கொண்டு வந்து விடும். நீங்கள் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பர்சனாக இல்லைனாலும் கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஜோக் அடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு நல்ல ரசிகனாக இருப்பது மிகவும் சிறந்தது. ரசிகனாக இருக்கிறது மிகப்பெரிய குவாலிட்டி. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த ரசிகனால் மட்டும்தான் மிகச்சிறந்த படைப்புகளை தர முடியும் அப்படின்றாங்க. உங்களால் அந்த படைக்கக்கூடிய திறமை படைக்கக்கூடிய எபிலிட்டி இல்லைனாலும் கூட அந்த ரசிகனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு வந்துருச்சுனாவே ஒரு மிகச்சிறந்த படைப்புகளுக்கு வந்து சஜஷன் சொல்கிறதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறதுக்கு உண்டான பக்குவமும் திறமையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல ஜோக் பார்க்கும்போதோ இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து நல்லா வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருக்கும்போதோ, ஸ்பான்டேனியஸாக ஏதாவது நகைச்சுவை பண்ணும்போதோ, இல்லை ஏதாவது உங்களை கலாய்ச்சி பேசும்போதோ சீரியஸ் ஆகாமல் அதில் இருக்கக்கூடிய நகைச்சுவையை நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்டர் தெரப்பின்னு ஒரு தெரப்பியே வச்சுருக்கான். வேலையே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த லாஃப்டர் கிளப்பு அந்த மாதிரிலாம் சில கிளப்ஸ் எல்லாம் ஃபாரினில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் குழந்தை பிறக்கிறது என்பதே பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராகி ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாகிடுது. பெண்களுக்கும் அவங்களோட பயாலஜிக்கல் லெவலில் சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து குழந்தை பிறக்க விடாமல் பல பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து விட்டுருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை உடைக்கிறதுக்கு லாஃப்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஃபாரினில் என்ன பண்ணுறான், டெய்லியும் காலையில் 1 ஹவர் ஒரு பார்க்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான ப்ரைவேட்டான இடங்களில் நிப்பாட்டி வச்சு ஜோக்கு எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு சிரிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹஹ ஹஹஹா ஓஹோஹோஹோஹோ அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய பெயினை நீங்கள் நினச்சி பாருங்கள், எப்பேற்பட்ட பெயினாக இருக்கும். ஜோக்கே இருக்காது, சும்மா சிரினா அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாலாம் புண்ணியம் பண்ண நாடு. ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர்கள், நகைச்சுவையாளர்கள், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பர்சன்ஸ்லாம் வந்து குருமார்களாகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவையாளர்களாகவும் ஸ்டாண்டப் காமெடியன்ஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நகைச்சுவை என்பது உங்களுடைய மனசில் மிகப்பெரிய ரிலீஃபை கொண்டு வரும். அப்படி வருது அப்படின்றப்போ நீங்கள் காசு கொடுத்து பல லட்சம் ரூபாய் கட்டி மாத கணக்கில் ஒரு இடத்துல போய் சும்மா அவங்க சிரி 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 சிரின்னு சொல்லி அதை ஒரு டார்ச்சராக அனுபவிச்சு நீங்கள் சிரிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிவியில் பார்க்குற ஜோக்ஸுக்கு, உங்களோட ஃபெலோ பீப்புள் வந்து பண்ணக்கூடிய நல்ல நகைச்சுவைக்கு, அவங்க கலாய்க்கிறதுக்கு ஜாலியாக சிரித்து ரசிச்சிங்கனாவே இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லேருந்து ஒவ்வொரு முடிச்சு விழ 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 அதுலேருந்து உங்களுக்கு அந்த விடுதலை என்பது கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இந்த நகைச்சுவை என்பது ஒரு பார்ட் தான், சரிங்களா? ஆனால் அந்த பார்ட்டே நம்ம சரியாக பண்ணுறதில்ல. நான் வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்கேன், நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், நான் சிரித்தா யாராவது என்னைய லோவாக நினச்சிருவாங்க, நான் ஒரு கெத்தில் இருக்கேன், என்னோடய ப்ரெஸ்டீஜ் என்ன வருது, 4 பேர் முன்னாடி சிரித்தாவே என் மேலே இருக்கிற மரியாதை போயிடும், என் மேலே இருக்கிற பயம் போயிடும் நினச்சிங்கன்னா மரியாதை பயம் மேபி இருக்கலாம்,
ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது உங்கள் வாழ்வில் இருக்கவே இருக்காது. நகைச்சுவை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒன்று. நகைச்சுவைக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நார்மலாக சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நகைச்சுவையாக கன்வே பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் ஈஸியாக ஒருத்தவங்களோட ஆள் மனசில் போய் உட்காந்துரும். என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு இரும்பு கேட்டு இருக்குது, ஒரு டன் கேட் இருக்குது அப்படின்னா அதை உடைக்கிற அளவுக்கு நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இரும்பு கேட்டை உடைக்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களுடைய மனம் என்பது அந்த இரும்பு கேட்டு மாதிரி தான். அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த இரும்பு கேட்டை உடைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான மெட்டீரியலை நீங்கள் உள்ளே இறக்கணும். அதை நீங்கள் காமனாக சொல்கிற மாதிரி பத்தோட பதினொன்னா சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க தலைக்குள்ளே இல்லை, அவங்க பக்கத்தில் கூட அந்த வார்த்தைகள் வந்து போகாது. ஆனால் இதுவே நகைச்சுவையாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஊடுருவி பாய்ந்து ஒரு லைட்டு மாதிரி அவங்களோட ஆள் மனசில் போய் உட்காந்துரும். அதான் நகைச்சுவைக்கு இருக்கக்கூடிய பவர். அப்போ நீங்கள் நகைச்சுவையை ரசிக்க 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 என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பர்சனாக மாறிடுவீங்க. உங்களுக்கு அந்த சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வந்துடும். நீங்கள் நகைச்சுவையாளனாக மாறுறப்போ என்ன ஆகுனா உங்கள் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை ஈஸியாக வந்து நீங்கள் சாதிச்சுக்கலாம். உங்களுடைய நோய்களில் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். நகைச்சுவை என்பது அப்பேற்பட்ட ஒரு மெட்டீரியல், அப்பேற்பட்ட ஒரு வரப்பிரசாதம்.